ஹலோ தென் பாண்டம்மை, நீங்கள் பக்கம் போகிற அனிமியோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் சீசன்தோட எபிசோட் நம்பர் 19 பார்க்க போகிறோம். அதுக்குன்னே புதுசாக இதை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, நம்ம செகண்ட் இயர் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற லீமோஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஹெல்ப் கூட்டத்தில் இருக்க அவங்களுக்குலாம் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் இயர் அவனோட ஈலிங் பார் வச்சு அவங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்கிறோன்னா, இப்படிலாம் பண்ணால் எப்படி வேலைக்கு அவனு அவன் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செகண்ட் இயர் என்ன பார்த்தான்னா, ஒரு மலை மேல வச்சு அதில் ஈலிங் பவர் வச்சு செட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதனால இங்கே இருக்கிற ஹெல்ப் கூட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஈலிங் ஆயிடுதுங்க எல்லாருக்குமே. அதை பார்த்து அந்த ஹெல்ப் கூட்டத்தோட தலைவி இருக்காங்க லீடர், அவன் வந்து அவன் மேலே நம்பிக்கை வந்துடுங்க நம்ம ஹீரோஸ் மேலே. அதனால் நம்ம ஹீரோஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த ஹெல்ப் கூட்டத்தோட தலைவி. அந்த லீடில் வந்து நம்ம ஹீரோஸ் மேலே நீட்டிட்டு உங்கள் பேர் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை பார்த்து நம்ம செகண்டியில் கெஸ்ட் எப்படின்னா இவங்க ட்ரீட் பண்ணுவாங்களாப்பாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ தான் ட்ரீட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் நம்ம யாரும் தெரியாது அதனால தான் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இயர் அவனை பேர் உவா, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர் பேர் வந்து லான்சருங்கிறத சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் மேஜிக்கல் டொமைன்லேருந்து ப்ளோ டொமைன்லேருந்து வந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம செகண்ட் இயர் எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? ஆமாம், எனக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த லீடர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர் அவங்க பேரை சொல்கிறாங்க, என்னோட பேர் கோல்டுங்கிற மாரி சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்காக சண்டை போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க, இது பரவாயில்ல, அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு கமெண்டாக இருங்கிற மாரி சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட் இயர் பாட்டு. அதுக்கு நம்ம செகண்ட் இயர் நான் கமெண்ட் பண்ணணுங்கிற மாரி சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்த வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி தெரியுதுங்க. என்ன நடக்குதுங்க பார்த்தா, ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குங்க அந்த லீக்கெலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த லீயோட விச்சு வந்துருக்காங்க. அந்த விச்சுக்கு அதிகமான பவர் இருக்குங்க. அதாவது இந்த செத்து போனாங்கள லீவ்ஸில், அதோட பவரை இருக்க ஆல்ரெடி இருக்கிற லீவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு நம்ம லீடர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் ரொம்ப ஆபத்தானவன், இவனை சமாளிக்கிற அவ்வளோ ஈஸி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்கிட்ட நீங்கள் எங்களை கமெண்ட்டாக நீங்கள் எங்கள் கமெண்ட்டாக இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர் அவங்க சீர் நாங்கள் எல்லாரையும் கமெண்ட் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஆர்மிகிட்ட எல்லாத்தையும் இவர் சொல்கிற எல்லா கேள்விங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சுற்றி இருக்க ஆர்மிஸ்ன்னு கேட்குற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் நம்ம அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஃபார்வராக இருக்கலாம், அதே சமயத்தில் சாவணுன்னு இருந்தால் அந்த போலில் ரெண்டு பேரும் சேர்ந்து சாவலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் ஹீரோ, நான் எப்போ சாவுறேன்னு சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் சாக மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ, விளையாடாமல் இது வா சண்டை போட ஆரம்பிக்கலாம், நான் சொல்கிறேன் மட்டும் நீ செஞ்சால் பொருளுங்கிற மாரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோட்ட சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம செகண்ட் இயரும் சரி ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் புக் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் மேலே போய் பறந்து போயிடுறாங்க. பறந்து போயிட்டு நம்ம ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுறான்னா, அவனோட பவர் பேரியரை வச்சு உருவாக்குறாங்க. அந்த ஆர்மிஸில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபீல்டு மாரி வந்து கொடுக்குறாங்க நம்ம ஃபஸ்ட் இயரோ. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் இயர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ ஓரளவுக்கு ஃபயர் எலமெண்ட் யூஸ் பண்ணி இருக்கிற அளவுக்கு டிஃபீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம செகண்ட் இயரும் ஃபயர் எலமெண்ட் வச்சு இருக்கிற போகிற வழியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மிஸும் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஹீரோஸ் அப்படி முன்னேறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த லீவ் வச்சுருக்காங்க, அவன் என்ன பண்ணான்னா ஒரு ஆசிட் மலை மாதிரி பொழி வைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம ஃபீல்டு இருக்கிறதுனா நம்ம ஆர்மிஸில் இருக்கவங்க நம்ம ஹீரோஸ்க்கு யாருக்குமே எதுவுமே ஆகலை, ஆனால் அந்த லீவ் மாஸ்டர்ஸ்லாம் அப்படியே டிஃபீட் ஆயிடுதுங்க. அப்போ நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேர் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த லீவ் வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இதான் சரியான சமயங்கிற லீடர் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லீடர் அந்த லீவ் மாஸ்டரை வந்து அழிச்சிடுறாங்க. அந்த போர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் டென்ட் மாரி ஒன்று போட்டு நம்ம ஹீரோஸ் அப்புறம் அந்த லீடர் அங்கே இருக்கிற ஆர்மிஸில் எடுத்துட்டுருக்காங்க. அப்போ அந்த லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிஷ் மாதிரி ஒன்று எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோக்கு மட்டும் கொடுக்குறாங்க கட் பண்ணி. அதை பார்த்தா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வாங்கி சாப்பிட்றான். அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக சண்டைப்பட்டது ரொம்ப நன்றி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் ஹீரோ, நான் தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன், எனக்கு ஒன்றுமே தள்ளியங்கிற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒன்று கட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம செகண்ட் இயரை எடுத்து சாப்பிட்லான்னு தூக்கி போட்டு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுமோ நம்ம ஃபஸ்ட் இயர் அதை பிடிங்கி சாப்பிட்றாருங்க. அப்போ எதுக்கு இப்படி பண்ணுங்கிறமே நம்ம செகண்ட் இயரை கேட்குறாருங்க. அதுக்கு ஃபஸ்ட் இயர் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப டேஸ்ட் தந்துரு, என்ன பண்ண சொல்கிறேன், உங்கள் டேஸ்ட் பிடிங்கி சாப்பிடாம சாப்பிட முடியும்னா அப்படியே சாப்பிடுவோங்கிற மாரி சொல்கிறாருங்க ஃபஸ்ட் இயரோ. அதுக்கப்புறம் அந்த லீடர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இருக்கு இங்கே இருக்கீங்க டீமன் டம் இல்லை, இங்கே உங்களுக்கு ஆபத்து நிறையா இருக்கும்னு தெரியும்லங்கிற மாரி சொல்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணி நம்ம ஃபஸ்ட் இயரோ பற்றி கேட்குற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் இயர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்கு இவனை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்குது, என்ன இவனை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம செகண்ட் இயரோ.
அதை கேட்டாங்க, ஆமா எனக்கு பிடிச்சிருக்கீங்க, ஃபேமில ஒத்துக்கிட்டா நான் கல்யாணக்குள்ள பண்ணிப்பேங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றீங்க, லீடர் பொண்ணு. அதை கேட்ட பஸ்திரி அவனு என்னமோ குடிச்சிட்டு இருக்காங்க தண்ணி மாதிரி, அதை அப்படியே கீழே துப்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ் பார்க்கணும்னா நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு காலையில் கரெக்டாக 9 மணிக்கு இதோட அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பை.